ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கார்பன் டை ஆக்சைடு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ கெமிக்கல் காம்பவுண்ட் இன் விச் ஒன் கார்பன் அண்ட் டூ ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆர் பவுண்ட் டுகெதர். ஸோ கார்பன் டை ஆக்சைடோட கெமிக்கல் இது இந்த ஃபார்முலா என்ன தெரியுமா? CO2. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்றது வந்து கார்பன், ஸோ அதுக்கிட்ட ஒரு கார்பன் இருக்குது. அண்ட் ஓன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆக்சிஜன். ஸோ ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது, ஓகேவா? அதாவது O2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சொல்லியிருக்காங்க, இட் ஹேஸ் அ ஒன் கார்பன் அண்ட் டூ ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆர் பவுண்டட் டுகெதர். இட் இஸ் அ கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். இது வந்து ரூம் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு கேஸ்ன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ரெப்ரசன்டட் பை அ ஃபார்முலா CO2. இட் இஸ் ஃபவுண்ட் இன் த அர்த் அட்மாஸ்பியர் அண்ட் இட் சென்ட் பேக் டு த சோலார் எனர்ஜி விச் இஸ் ரெஃப்ளெக்டட் பை த சர்ஃபேஸ் ஆஃப் த அர்த் டு மேக் இட் பாசிபிள் ஃபார் லிவிங் ஆர்கானிசம்ஸ் டு சர்வைவ். ஸோ இது வந்து அர்த் அட்மாஸ்பியரில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து சோலார் எனர்ஜி மூலமாக என்ன ஆகுதுன்னா அர்த் சர்ஃபேஸ்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, விச் இஸ் அர்த் சர்ஃபேஸ்னால் நம்மளோட பூமிக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நம்ம பூமிக்கு வரும்போது என்ன ஆகுது, அதுலேருந்து நம்மளுக்கு வந்து உயிர் வாழ்கிறதுக்கு, ஐ மீன் நம்ம வி டேக் இன் ஆக்சிஜன் அண்ட் லீவ் அவுட் கார்பன் டை ஆக்சைட், ரைட்? ஸோ அது வந்து மற்ற லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு சர்வைவ் பண்ணுறதுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வென் கார்பன் டை ஆக்சைட் அக்யூமுலேட்ஸ் மோர் இன் த அட்மாஸ்பியர் இட் ப்ரொடியூசஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட். ஸோ வந்து இந்த கார்பன் டை ஆக்சைட் வந்து நிறையா இருந்துச்சுன்னா, நம்ம அட்மாஸ்பியரில் நிறையா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கே வந்து பாதிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அக்யூரன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட். ஸோ கார்பன் டை ஆக்சைட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஏர் டு எக்ஸ்டென்ட் ஆஃப் அபவுட் 0.03% வால்யூம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து காற்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 0.03% வந்து தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு டைன்னா 2, ஓகேவா? சொல்லிட்டு ரெண்டு ஆக்சிஜன் இருக்கிறது தான் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இட் இஸ் எவால்வ் பை த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டியூரிங் ரெஸ்பிரேஷன் அண்ட் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் டியூரிங் ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ வந்து இது வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து விட் ஸ்டேட்ஸ் இன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் லீவ்ஸ் அவுட் ஆக்சிஜன், ஓகேவா? அது வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து உள்ளே எடுத்துட்டு ஆக்சிஜன் வெளியே விடும், அதுலேருந்து ஆக்சிஜனை நம்ம உள்ளே எடுத்து வெளியே கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஓகேவா? ஸோ இந்த இது இது எப்படின்னா எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா இந்த ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன், அவங்க பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில் இருக்க ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் மூலமாக இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இன்டேக் பண்ணுது. மச் ஆஃப் த நேச்சுரலி அக்கரிங் CO2 இஸ் எமிட்டட் ஃப்ரம் த மேக்மா த்ரூ வால்கனோஸ். ஸோ நிறையா வந்து இந்த CO2 எங்கே எமிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்கனோஸ் இருக்குல்ல, நம்ம எரிமலைன்னு சொல்லுவோம்ல, எரிமலையிலேருந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகுறது மேக்மானா, அந்த நெருப்பு பொருள்னு சொல்கிறது தான் மேக்மான்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ CO2 மே ஆல்சோ ஒரிஜினேட் ஃப்ரம் த பயோடிகிரேடபிள் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸஸ். ஸோ நிறைய நம்ம அந்த கேஸஸ் அண்ட் கேஸ் யூஸ் பண்ணுறோம், கேஸ் யூஸ் பண்ணுறோம், ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாமே என்னென்னா இந்த CO2 வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஓகேவா? அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எமிட்டட் பை ஹியூமன் அப்செட் த நேச்சுரல் பேலன்ஸ் ஆஃப் த கார்பன் டை கார்பன் சைக்கிள். ஸோ நம்ம வந்து கொடுக்குற ஹியூமன்ஸ் பை ஹியூமன்ஸ் நம்மளுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு நம்மளேருந்து வர்ற கார்பன் டை ஆக்சைடு வந்து சில இது வந்து நேச்சுரல் பேலன்ஸ் கார்பன் சைக்கிளில் இருக்க சேஞ்சஸ் தான் இப்போ பிகாஸ் நம்ம நிறைய பேர் இருக்கோம், வந்து நம்ம நிறைய பேர் இருக்கும். ஸோ அது நம்ம எவ்வளோ வந்து ஆக்சிஜன் இன்டேக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு நம்ம ரிலீஸ் பண்ணணும். ஸோ நம்ம ரிலீஸ் பண்ண பண்ண என்ன அந்த கார்பன் சைக்கிள் வந்து அன்பேலன்ஸ்டாக, அதாவது நிலை வந்து சமமாக இல்லாமல் மாறும்னு சொல்கிறாங்க. ஸோ மேன்கைண்ட் CO2 இன் த அட்மாஸ்பியர் ஹஸ் இன்க்ரீஸ்ட் குளோபல் டெம்பரேச்சர் விச் இஸ் வார்மிங் த பிளானட். ஸோ நம்ம வந்து நம்மளால் என்ன ஆகுதுன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாகுது. இந்த அதிகமாகிறதுனா என்ன ஆகுதுன்னா குளோபல் டெம்பரேச்சர் நம்ம உலக நம்ம ஏர்த்தில் இருக்க டெம்பரேச்சரை வந்து அதிகமாகுது, சூடாகுதுன்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ மைக்ரோவேவ்ல எப்படி சாப்பாடு சூடு பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து நம்ம சூடுபடுத்திட்டு இருக்கோம் அந்த பிளானெட்டை, ஓகேவா? வைல் CO2 டிரைவ் ஃப்ரம் ஃபாசில் ஃபியூவல் இஸ் வெரி ஸ்மால் காம்போனன்ட் ஆஃப் குளோபல் கார்பன் சைக்கிள், த எக்ஸ்ட்ரா CO2 இஸ் அக்யூமுலேட்டட் பிகாஸ் த நேச்சுரல் கார்பன் எக்ஸ்சேஞ்ச் கெனாட் அப்சர்வ் ஆல் த அடிஷ்னல் CO2. ஸோ வந்து ஃபாசல் ஃபியூவல் அப்படின்னு சொன்னால் நம்ம டீசல் பெட்ரோல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா அதுலேருந்து வர CO2 என்னதான் வந்து நேச்சுராகவே வந்து CO2 இருந்தாலும் ஓரளவுக்கு தான் அது வந்து அப்சர்வ் பண்ண முடியும், எல்லாமே வந்து எடுத்துக்க முடியாது, ஓகேவா? ஏன்னா வந்து சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம்ல, இப்போ இந்த ஸ்பாஞ்சில் கீழே தண்ணி இருக்குன்னா ஓரளவுக்கு தண்ணியை தான் வந்து அந்த ஸ்பாஞ்ச் வந்து குடிச்சிக்கும், ரொம்ப நிறைய தண்ணி இருந்தால் அதுவும் அது குடிச்சிக்காதுல்ல. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ கலர்லெஸ் ஆடியோலெஸ் கேஸ். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து கலர் இருக்காது, ஆடியோலெஸ்னால் டேஸ்ட்டும் இருக்காது, ஸோ ஸ்மெல்ஸ் இருக்காது.
It is heavier than air. So, காற்றை விட ரொம்ப அதிக கனமா இருக்கிறது. It does not support combustion. So, இது வந்து நெருப்பு பத்தி கேட்கறதுக்கு சப்போர்ட் பண்ணாது. தானா எரிஞ்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாது. It is fairly soluble in water and turns blue litmus slightly red. So, it is acidic in nature. So, இங்க பாத்தீங்கன்னா இது வந்து தண்ணியில வந்து கரையக்கூடியது. தண்ணியில கரையும் போது என்ன ஆகும்னா ப்ளூ லிட்மஸ் பேப்பர். நம்ம வந்து கெமிஸ்ட்ரி லேப்ல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல வந்து சார்ட் பேப்பர் மாதிரி அவங்க கொடுத்துருப்பான். அது பேர் வந்து ப்ளூ லிட்மஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிக்விடை வந்து கலந்துட்டு, அதாவது இந்த தண்ணியை வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு தண்ணியாக கலந்துட்டு அதில் வந்து அந்த லிக்விட்குள்ளே அந்த ப்ளூ லிட்மஸ் விட்டிங்க, அந்த ப்ளூ கலர் பேப்பரை உள்ளே விட்டு எடுத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் என்ன ஆகும், ரெட்டு கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரெட்டு ப்ளூ வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆச்சுன்னா அது அசிட்டிக் இன் நேச்சர். ஸோ இயற்கையாகவே அது வந்து அசிட்டிக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இட் கேன் ஈஸிலி பி லிக்விஃபை யூசிங் ஹை ப்ரெஷர் அண்ட் கேன் பி சாலிஃபை. திஸ் சாலிட் ஃபார்ம் CO2 இஸ் கால் அ ட்ரை ஐஸ் விச் அண்டர் கோ சப்ளிமேஷன். ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம தண்ணியாகவும் ஆக்க முடியும், ஹை ப்ரெஷரில் இருக்கும்போது தண்ணியாக முடியும், பத்தாவது பொறுக்கு சாலிட்னா கல் மாதிரி ஆக்க முடியும். ஸோ இந்த கல் மாதிரி இருக்கிறது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சப்ளிமேஷன்ற ப்ராசஸ் மூலிமா இந்த CO2வை கரைக்க முடியும், சாலிடாக இருக்கிறத கரைக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கம்பஸ்டபிலிட்டி, இட் இஸ் நாட் கம்பஸ்டபிள் கேஸ் அண்ட் நாட் அ சப்போர்டர் ஆஃப் கம்பஸ்டபிள். தானாகவும் எரியாது, அது எரியறதுக்கு எதுவும் உதவும் பண்ணாது. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல். ஸோ லைட்டர் மெட்டல்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம் அண்ட் கால்சியம் கம்பைன் வித் CO2 டு ஃபார்ம் கரஸ்பாண்டிங் கார்பனேட்ஸ் வித் வேர்ஆஸ் மெக்னீஷியம் கிவ்ஸ் இட்ஸ் ஆக்சைட்ஸ் அண்ட் கார்பன். ஸோ லைட்டரான மெட்டல்ஸ் லைக் வந்து சோடியம், பொட்டாசியம், கால்சியம் வந்து கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கார்பனேட்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த கார்பனேட்ஸ் வந்து என்ன, ஒன்று ஆக்சிஜனாக கொடுக்கும், ஒன்று வந்து இதுவாக கொடுக்கும். ஸோ என்னன்ற சோடியம், ஓகே, சோடியம் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ 4 மடங்கு சோடியம் ப்ளஸ் 3 மடங்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சோடியம் கார்பனேட் கிடைக்கும், விச் இஸ் 2 Na2 CO2. ஓகே, ப்ளஸ் சி. அண்ட் அது ஏன்னா இங்கே 2 CO2 ஒரு பேலன்ஸ் சி இருக்குல்ல, அது இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மெக்னீஷியம். 2 மெக்னீஷியம் ப்ளஸ் CO2 கிவ்ஸ் வந்து மெக்னீஷியம் ஆக்சைடு, விச் இஸ் 2 MnMgO ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ரோக்ளோராக்சைடு, விச் இஸ் ஆல்கலி, ஆல்கலின்னு சொல்கிறது. ஸோ சோடியம் ஹைட்ரோ ஆக்சைடு வந்து ஒரு பேஸ், இஸ் நியூட்ரலைஸ், அதை வந்து நியூட்ரல் பண்ண முடியும் பை கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதனால் அது வந்து சோடியம் கார்பன் ஹைட்ரோஆக்சைடை நீங்கள் ஆக்சிஜன் இந்த ஆசிட்டிக்காக இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா அது என்னென்னா சோடியம் பை கார்பனேட், அதாவது சால்ட் ஃபார்மில் எடுத்துக்கலாம், உப்பு உப்பு ஃபார்மில் இருக்கும். ஸோ இந்த உப்புலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டாட்டா சால்ட், சோடியம் பை கார்பனேட் சால்ட் அண்ட் வாட்டர், ஸோ விச் இஸ் NaOH. இது என்னதுன்னா சோடியம் ஆக்சைடு ப்ளஸ் CO2. ஸோ சோடியம் கார்பனேட்டை வந்து CO2ல கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா சோடியம் பை கார்பனேட் கிடைக்கும் ப்ளஸ் H2O தண்ணியோடு சேர்த்து கிடைக்கும். ஸோ ரியாக்ஷன் வித் லைம் வாட்டர், கால்சியம் ஹைட்ராக்சைடு. லைம் வாட்டர்ன்றது வந்து நம்ம சொல்லுவோம்ல, அதே தான் லைம் வாட்டர். வென் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் CO2 இஸ் பாஸ்ட் டு லைம் வாட்டர் இட் டர்ன்ஸ் மில்கி டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் இன்சாலியபிள் கால்சியம் கார்பனேட். ஸோ நம்ம வந்து லைம் வாட்டர் நம்ம எலுமிச்சம்பழம் தண்ணி இருக்குல்ல, ஸோ அதை வந்து கொஞ்சம் மில்கி ஆகும், அதாவது ஆக்சிஜன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளை கலரில் ஆகிடும் தண்ணி. ஏன்னா வந்து அதில் வந்து கால்சியம் கார்பனேட் வந்து கரையாததுனால அது பார்க்க வந்து பால் மாதிரி இருக்கும். ஸோ CaOH2 ப்ளஸ் CO2 கிவ்ஸ் CaCO2. ஸோ CaCO3 ப்ளஸ் H2O இது வந்து கால்சியம் கார்பனேட். ஸோ வென் அன் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் CO2 இஸ் பாஸ்ட் டு லைம் வாட்டர் இட் டர்ன்ஸ் மில்கி அண்ட் மில்க்லெஸ் டிஸப்பியர்ஸ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் சொல்யூபிள் கால்சியம் ஹைட்ரோ கார்பனேட் CaHCO3. ஸோ இது வந்து எக்ஸஸ் அதிகமாக CO2 பாஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைம் வாட்டர் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து பார்க்க பால் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் மாதிரிலாம் போயிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். ஏன்னா வந்து அது கரைஞ்சிடுறதுனால வந்து அந்த மாதிரி மில்கி அந்த பால் மாதிரி இருக்கிறது போயிடும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. CO2 இஸ் யூஸ் டு ப்ரிப்பேர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆர் ஆசிட். ஸோ இந்த CO2 வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் லைக் பெப்சி, கோக்கெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது அந்த கேஸ் அப்படியே பொங்கி வருது பார்த்தீங்களா, அது வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடை அட்டாச் பண்ண வச்சுருந்தாங்க தான். ஸோ இட் இஸ் யூஸ் இன் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன். ஸோ நெருப்பு பற்றிச்சு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கேன் மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரெட் கலரில், அதில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க, கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் யூஸ் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் சோடியம் கார்பனேட் பை சால்வே ப்ராசஸ். ஸோ சோடியம் கார்பனேட்டை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு சால்வே ப்ராசஸ் மூலியமாக இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கார்பன் சாலிட் கார்பன் டை ஆக்சைடு கால்ட் அஸ் ட்ரை ஐஸ் இஸ் யூஸ் அஸ் ரெஃப்ரிஜிரேட்டர். The gas is so cold that moisture in the air condenses on it.
creating a dense fog which is used in stack flows and move effect. So dry ice அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ் கட்டிங் சொல்வாங்கல இப்போ நம்ம ஃப்ரீசர் வந்து ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா நம்ம அப்படியே இந்த ஃப்ரீசர் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வெள வெளவிலேன்னு அப்படியே கட்டிக்கிட்டு இருக்கோம்ல அதுதான் வந்து ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. So it is used among with ammonia with the manufacture of fertilizers like urea. So fertilizers உருவாக்குறதுக்கும் இதை யூஸ் பண்றாங்க. Next CO2 can be used in the preservative of food grains, fruits, etc. So வந்து சில பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பழம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. So next topic நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.